யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வராங்க. அதுவும் தனக்காக விருப்பமான ஒரு குழந்தை கிணத்துல போட்டு சொல்லல. அவங்க வந்து சொன்னாங்க, வாப்பா உங்களோட புள்ளைய ஓனாய் சாப்பிட்டுட்டது, ஒரு ஓனாய் சாப்பிட்டு விட்டது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ண போறேன் உங்களுக்கு. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியார்களே, இதை கவனமா கேளுங்க. குரானுடைய ஆரம்பத்தில் எல்லாம் சொல்றான், சூரா யூசுஃபுடைய ஆரம்பத்தில் இவங்க யுனைனா மஸ்லி முடிவு செய்யறாங்க, நாங்க யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வருவோம் சொல்லி கிணத்துல போட்டுட்டு வருவோம். ஏன் இவரால் எங்களுக்கும் இவருக்கும் இவர் இருப்பதின் காரணமாக எங்களுக்கும் எங்கட வாப்பக்கும் இடையில் உள்ள அன்புக்கு பாசத்துக்கு இவர் ஒரு ஃபயர்வாலா இருக்கிறார், இவர் ஒரு கேட்டு, இவர் இல்லாம கோணம், இவர் இருப்பதின் காரணமாகத்தான் எங்கட வாப்ப எங்களோட விருப்ப எங்களை விருப்ப எங்களோட அன்பு காட்டுறார், இல்ல எங்களை அவ்வளவு நேசிக்கிறார் இல்ல என்று சொல்லி போட்டு தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு செஞ்சாங்க. ஒன்றோ இவரை கொண்டு போடுவோம், அப்படி இல்லண்டா இவரை குண்டைத்து கிணத்துல போடுவோம். பக்கால ஒருத்தர் சொன்னாரு, கொள்ள வேண்டாம், நாங்க இவரை கொண்டு கிணத்துல போட்டுட்டு வருவோம், வரக்கூடியவங்க யாராவது புறக்கி கொண்டு போகட்டுமே. இதுதான் இவங்களோட நோக்கம், இதுதான் எங்களோட முடிவு. இந்த முடிவை தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு போனாங்க. வாப்பாட்ட பேச்சு சொன்னாங்க, வாப்பா யூசுப் நாங்க நாளைக்கு விளையாட போறோம், நாங்க நாளைக்கு விளையாட போறோம், நாங்க நாளைக்கு உல்லாசமாக நாங்க விளையாடுறதுக்கு போறதுக்கு இருக்கிறோம். உதாரணமாக நாங்க சொல்வோம், கேம்பிங் போறோம், 1000 ஐலண்ட் போறோம், எத்தனையோ இடங்களுக்கு போறீங்க. இதே போல சொன்னாங்க, நாங்க நாளைக்கு போறதுக்கு இருக்கிறோம், யூசுஃபையும் தாங்க எங்களோட கூட்டிக் கொண்டு போறதுக்கு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ளைய கொடுக்க கூடாது, பிள்ளைய கொடுக்க கூடாது, கொடுத்தா இவங்க என்ன சரி செய்வாங்கன்ற அச்சம் ஏற்கனவே உள்ளத்தில் இருந்துச்சு, ஏற்கனவே பயம் உள்ளத்தில் இருந்துச்சு. ஏன் மாப்பக்கு தெரியும், இப்படித்தான் இவங்க பார்க்கிறாங்க, இவங்களோட பொறாமை, இவங்களோட ஜெலசி, இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு என்ன சரி செய்வாங்கன்றது ஏற்கனவே விளங்கி வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, சொல்றது கொண்டுமே இல்லை, எப்படி தரையலான்றது, சொந்த நாணமாறு கேட்கிறாங்க, சொந்த நாண கேட்கிறாங்க, நாணமாறு கேட்கிறாங்க, தம்பியை தாங்க நாங்க நாளைக்கு விளையாட போறோம், அர்சில் ஹுமானா வதன் யர்தா வயலப் வஇன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்க வர பாதுகாப்போம். இந்த கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி காட்டுறான். தப்புறத்துக்கு வழி இல்லாம இவங்க சொன்னாங்க, ஒரு பதில் சொன்னாங்க, இன்னி அஹாஃபு அய்யக்குலஹு ஸிஃபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், எனக்கு ஒரு பயம் இருக்குது, நீங்க எல்லாம் பெரிய ஆக்கள், நீங்க எல்லாம் நாளைக்கு பார்க்குக்கு போனா எல்லாரும் விளையாடுவீங்க, எல்லாரும் ஓடி ஆடி உல்லாசமாக விளையாடுவீங்க, இந்த யூசுஃபை மட்டும் ஒரு இடத்துல நீங்க வச்சிருவீங்க, எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஓனாய் வந்து இவரை சாப்பிட்டுடுமோ தெரியாது சொல்லி. உண்மையிலே இதை சொன்னது தப்புறத்துக்காக வேண்டி, அந்த கட்டத்திலிருந்து கொடுக்கேலா எனக்கு தரையலான்னு சொல்லேலா, தரையலான்றது ஒரு காரணம் சொல்லணுமே, அந்த காரணத்தை தான் சொன்னாங்க, இன்னி அகாஃபு ஐயக்குலஹு ஸிஃபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், இந்த புள்ளைய ஓனாய் சாப்பிட்டுடும் என்ற பயம் எனக்கு இருக்கு சொன்னாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த வாப்ப சொன்ன வார்த்தை இருக்குதே, இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதல்ல, அல்லாஹ் கண்ட அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யூஸ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேச வச்சுருந்தாங்க, ஒரு பொய் வாயால வந்துச்சு, வாப்ப ஒரு பொய் சொன்னோடனே பிள்ளைகள் இரு பாடம் படிச்சாங்க. என்ன பாடம் படிச்சாங்க தெரியுமா, ஆஹா ஓ நாய் ஆட்டை சாப்பிடுறது போல மனிதனையும் சாப்பிடுமா, இது நல்ல ஒரு காரணம் வாப்பாட்ட வந்து சொல்றதுக்கு, நீங்க சொன்னது போலவே உங்களோட மகனை ஓனாய் சாப்பிட்டுட்டு வாப்பா. எப்ப நாங்க பொய் பேசுவோமோ அந்த பொய்யில புள்ள பாடம் படிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அகாஃபு அய்யக்குலஹு ஸிஃபு, ஓனாய் சாப்பிடும் என்ற பயம் எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது, அது வரைக்கும் பிளான் இல்ல, என்ன செஞ்சாங்க, கடைசிக்கு வாப்ப சொன்னது போலவே மகனை கொண்டு கிணத்துல போட்டுட்டு ஷர்ட்டை கலத்தி கொண்டு வந்து ரத்தத்தை ஒரு ஆட்டறுத்து அதுல ரத்தத்தை தேய்ச்சி காட்டினாங்க, நீங்க சொன்னது போல வாப்பா ஓனாயே உங்களோட மகனை சாப்பிட்டுட்டு. உலமாக்கள் சொல்றாங்க, ஹதீஸ் இருக்குது, உங்களோட பிள்ளைக்கு முன்னால நீங்க பொய் பேச வேண்டாம்,
யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் பேசின அந்த வார்த்தையிலிருந்து அந்த பிள்ளைகள் அட்வான்ஸ் எடுத்தது போன்று எங்கட பிள்ளைகளும் எங்கட பொய்யால அட்வான்ஸ் எடுப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் பேச வேண்டாம். எங்கட புள்ள செல்லோனம் எங்க வாப்ப போய் பேசாத ஆள் நவ எவ நாங்க கேட்டில்லை. எங்கட வாப்ப போய் பேசுறத யாரு செல்லோனம் இது? எங்கட புள்ள செல்லோனம், எங்கட புள்ள சொல்லோடு எங்கட வாப்பட வாயால பொய் வந்தத நான் 20 வருஷமா பார்த்தில்ல. பொய் இருந்தா என்ன? ஒன்று நல்லா யாவச்சுக்கோங்க, புள்ளைக்கு முன்னால பொய் பேசத்தினால ரெண்டு விஷயம் ஏற்படும். இது எழுதி வச்சுக்கோங்க, இது வாழ்க்கை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் எங்களை கண்ணியப்படுத்தாத காரணம் இது. வாப்பாக்கு புள்ள ரெஸ்பெக்ட் பண்றதில்ல, வாப்பாக்கு புள்ள கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, புள்ளைக்கு முன்னால பொய் பேசும் பொழுது தானாகவே எங்கட புள்ள எங்கள்கிட்ட பொய்ய படிக்கும். நாங்க டீச்சர்ஸ், தப்புறதுக்கு இப்படி சொல்லலாம், 10 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போகணும், எலும்ப லேட் ஆகிட்டு 9:50 10:10 மாட்டின் யாருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. எனக்கு 20 நிமிஷம் வேணும் டாய்லெட் வாஷ்ரூம் போயிட்டு நான் ரெடி ஆகி நான் என் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்கே போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தேவைப்படும். சரியா, 10:10 கால் வருகிறது, எங்க இருக்கிறீங்க? இவர் அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாரு, டேபிள் உட்காந்து கொண்டு எங்க வந்த வேன்றாரு. எங்க வந்தவே இது பொய். சின்ன புள்ள படிக்குது பாடம், ஆஹா சாப்பிடுறது ஒன்றுவேயா? சாப்பிடுறது ஒன்றுவேயா? இது எனக்கு வருவாளி, நாளைக்கு இதே வார்த்தையை வாப்பக்கு நான் திருப்பி சொல்லுவேன். நாங்க பொய்ய படிச்சு கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. நவுது பில்லாஹி மின்ஹா. ரெண்டாவது, வாங்க நாங்க வீட்டுக்குள்ள புள்ளைக்கு முன்னால பொய் பேசினா ஒன்றே நாங்க பொய் படிச்சு கொடுக்கிறோம், ரெண்டாவது அந்த பொய்யனை பற்றியுள்ள கண்ணியம் புள்ளையோட உள்ளத்தில் அட்மோஸ் அப்படி இல்ல பேசிடும். இவர் பொய் பேசுறாள் தானே, அவனுக்கு பொய் சொல்றாரு, இவருக்கு பொய் சொல்றாரு, அவருக்கு உம்மக்கு பொய் சொல்றா, உம்மம்மக்கு பொய் சொல்றா, எனக்கு பொய் சொல்ல மாட்டாரா? இவர் எனக்கும் பொய் சொல்லுவாரு, இவர் எனக்கும் பொய் சொல்லுவாரு. பொய் என்று சொல்லக்கூடியதைக்கு அன்பான சகோதரர்களே, ஊட்டலுக்கு பொய் என்றது இல்ல, இது அப்படியே இல்லாமாக்கிடுவோம். நாம உண்மைதான் பேசுவோம், கணவனும் உண்மை, மனைவியும் உண்மை, வாப்பாம் உண்மை, உம்மாம் உண்மை, ஹலாஸ். எங்க ரெண்டு பேரும் உம்மாம் வாப்பாம் பொய் பேசுறத நாங்க கண்டில்ல. பொய் என்றா என்ன சொல்லுவோம்? நான் இன்னைக்கு பொய் என்று சொல்றேன், நான் பெரிய பொய்யா சொன்னேன். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறேன், முஸ்னத் அஹ்மதுல பதிவுப்பட்ட ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் இப்னு ரபீஅ சொல்றாரு, ஒரு சின்ன புள்ள, ஒரு சின்ன சஹாபி, ஒரு சின்ன சஹாபி, அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஏண்ட வீட்டுக்கு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியில பழக்கம் இருந்துச்சு, ஒவ்வொரு சஹாபியோட வீட்டுக்கும் நேரம் எடுத்து போவாங்க, ஒவ்வொருத்தருடன் பேசுவாங்க, ஒவ்வொருத்தருடன் பேசக்குள்ள அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அந்த வீட்டுக்கு போனா அந்த அப்துல்லாஹ் இப்னு ரபீஅ சொல்றாரு, ஆமிர் இப்னு ரபீஅ சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க, நான் சின்ன புள்ளையாக இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததுதான் தாமதம், நான் வீட்டை விட்டு பக்குண்டு வெளியே போயிட்டேன். அப்படித்தானே, வீட்டுக்குள்ளுக்கு சின்ன புள்ள இருப்பாரு, வாப்பா கட்டி வச்சிருப்பாரு, உம்மா கட்டி வச்சிருப்பா, எங்கேயும் போறலன்னு சொல்லி விருந்தாளி வந்து அவன் பாப்பா என்ன, இதுதான் சந்தர்ப்பம், அல்லாஹ் அனுப்பி வச்சா ரெண்டு பேரும் அவரை உட்கார வச்சு அவரு பேச்சிருவாரு. யாரு பேச்சாச்சு? சின்ன புள்ள பாஸ். இது எங்கட புள்ள மட்டுமல்ல, இது சஹாபாக்களுடைய புள்ள, இது சஹாபாக்களுடைய புள்ளையும் அப்படித்தான். வீட்டுல ஓதிக்கொண்டிருப்பாரு, ஸ்டடி பண்ணி கொண்டிருப்பாரு, மாஷால்ல உமா பாப்பா இல்ல நல்லம், ஒரு விருந்தாளி வந்தோடனே உம்மா அங்கல பராக்காகிடுவா, உம்மோட கன்சன்ட்ரேஷன் அங்கல போயிட்டுடும், மகனை பார்த்தா மகனை காணும். அவர் எங்க? மாப்பட காலத்தோட ஆல் பாஸ், ஆல் பாஸ். இது நபீத வீட்டுக்கு காலத்தில் வாழ்ந்த உண்மை. இது அந்த சஹாபி சொல்றாரு, நபிச வீட்டுக்கு வந்ததான் தாமதம், நான் உள்ள வெளியே போயிட்டேன். சகையும் நான் ஒரு சின்ன புள்ள, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவ் பண்ணணும், ஏண்ட உம்மா என்ன கூப்பிடுறாங்க, யா அப்துல்லா, அப்துல்லா எங்க? அப்ப பேசுறா பேசுறா, நான் சின்ன புள்ள,
நான் மௌனமாக இருந்துட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் சொல்றார், தால் ருதீக், இங்க வா உனக்கு கொண்டு தார சாமான் தார அனுப்பிவிட்டா. உமா அப்படித்தான் சொல்லுவா, உமா வர புள்ள வரல ஒருக்கா ரெண்டு முறை வரல, நல்ல கிஃப்ட் ஒன்று இங்க வாங்க தாரண்டுவா. மாமா கிஃப்டா, கிஃப்ட் சரி, இப்ப புள்ள போகும். சொன்னாங்க அந்த பொம்பளை சொல்ற, தால் ருதீக, நீ வா உனக்கு தாரன்டாங்க. வாக்களிக்கிறாயோக்காவிட்டால் நீ பொய்யனாகத்தான் அல்லாஹுடைய பார்வையில் எழுதப்படுவாய். இதுவும் பொய். நாங்க சொல்றேன், எக்ஸாம்ல பாஸ் ஆன லேப்டாப் பண்ணு வாங்கி தார, இவன் பாஸ் ஆகித்தான். இப்ப தலையா சொல்லிதார், இவரு சொல்லிய வாழும் வாங்கி கொடுங்க. நீங்க இது எக்ஸாம்ல 90 மார்க்ஸுக்கு ஏழு மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன் சொல்லிட்டீங்க. யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் தட், இல்லாட்டி நீங்க பொய்யன். வாழ்க்கையில் ஒரு நாளும் பொய் பேச வேண்டாம். எங்கட பிள்ளைகள் பொய் படிக்கிறது, எங்கட பிள்ளைகள் பொய் சொல்றது, ஸ்கூல கொண்டல்ல, வெளி என்வாயர்மெண்ட் கொண்டல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாற கொண்டல்ல, வாப்ப உமாவை கொண்டுதான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, உண்மையை பேசக்கூடிய பாக்கியத்தை சீவாக்குவானா.